அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய மாபெரும் உதவியால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் ஒரு சில நாட்களை கடந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் என்ன செய்கிறேன், பதிவு செய்கிறேன். முழுமையாக இந்த வீடியோவை என்ன செய்யுங்க, கேளுங்க. அதாவது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதில் நன்மை இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு நன்மையாக தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுடுங்க. அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், நன்மையை நோக்கி நம்மை அல்லாஹ் பயணிக்க செய்யட்டும், நன்மை குறித்த காரியங்களையே பேசவும் வைக்கட்டும். அப்போ நாம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, சஹருடைய சாப்பாட்டை பற்றி பேச போகிறோம். கிராமப்புறங்கள்லாம் சஹருடைய சாப்பாடு போடுறது எந்த பலனும் அற்றது, அதில் வந்து நிறைய பாதகமான விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறதையும், நகர்ப்புறங்களில் சாப்பாடு போட்டு தான் ஆகணும், அங்கே ஒரு சில சுச்சுவேஷனுக்கு அந்த சாப்பாடு சரிதாங்கிற அடிப்படையிலேருந்து தான் நாம் இப்போ பேச போகிறோம். பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை கேட்டுக்கிடுங்க, அப்படி என்ன விஷயம் அப்படின்னோன்னா, நன்மையான காரியங்களுக்கு மார்க்கம் நிறைய வழிகளை காட்டி தந்திருக்கு. நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது நன்மைன்னு நினச்சி கொண்டு போகிறதுல நிறைய பாவமான காரியமும் நிறைய நன்மையிலிருந்து நாம் தூரமாவதுக்கான சூழல் தான் ஏற்படுது. அதில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த சஹருடைய சாப்பாடு இருக்குது. இப்போ நகர்ப்புறங்களில் சஹருடைய சாப்பாடை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து அங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள யாரெல்லாம் பள்ளியில் இபாதத்துக்காக வருவார்களோ, சஹருடைய உணவுக்காக இரவு தொழுகைக்காக வருவாங்களோ, அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, டோக்கன் வாங்கிடுறாங்க. புக்கிங் பண்ணி அவங்க நேம எழுதி டோக்கன் கொடுத்துட்றாங்க. டோக்கன் இப்போ ஒரு 60 டோக்கன் கொடுக்குறாங்க, 500 டோக்கன் கொடுக்குறாங்க, 300 டோக்கன். அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இரவு பள்ளியில் பயான் கேட்குறாங்க, தொழுகுறாங்க, குரான் ஓதுறாங்க, திக்ர் செய்கிறாங்க. அதே போல் அப்போ வராதவங்க, பள்ளியில் இரவே தங்காதவங்க, கியாமுல்லையில் இரவு தொழுகை 3 மணிக்கு 2 மணிக்கு இரவு தொழுகையை சில பள்ளிகளில் வைக்கிறாங்க. அந்த தொழுகையில் வந்து கலந்து கொடுறாங்க. அப்போ இபாதத்துகளை செஞ்சுட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அல்லாஹ்வை நினைவு கூற அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருந்து அவங்க வீட்டுக்கு சஹருடைய நேரத்தில் போய் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பெண்களும் கலந்து கொள்கிறாங்க, அப்போ அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ பள்ளியிலேயே நாம் சஹர் உணவு கொடுத்தால் நிறைய மக்கள் இந்த நன்மையான காரியங்களை ஈடுபடுவாங்கன்னு சொல்லி அதில் நிறைய செல்வந்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தை கொடுத்து நன்மையை தேடிக்கொள்கிறாங்க. ஆனால் நகர்ப்புறங்களை நாம் என்ன பார்க்குறோம், அதாவது நகர்ப்புறத்தில் நம்ம இப்போ லெப்பக்குடி காடு எடுத்துக்கிடுங்களேன், சென்னைக்கு போகிற பாதை, அங்கே சென்னையிலேருந்து வரக்கூடிய அந்த பாதை, அங்கே தொல்தூர் டோல்கேட்லேருந்து கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ அவங்க ஒரு இடத்துல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது நைட்டே புக்கிங் பண்ணிடணும். பயணத்தில் உள்ளவங்க கூட அந்த என்ன செஞ்சுக்கிறலாம், சஹர் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பலனும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர், அவனுக்கு சஹருடைய சாப்பாடை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருப்பான், அந்த மாதிரி சகோதரர்கள், அதே போல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க, வேலைக்காக குடும்பம் இல்லாமல் வேலை நிமித்தமாகவே போய் இருக்கிற அந்த சகோதரர்கள் எல்லாம் இது போன்ற பள்ளிகளில் சஹருடைய சாப்பாடு கொடுக்கும்போது பயனடைந்து கொள்கிறார்கள். ஆனால் நாம் அந்த கிராமப்புறங்களை, இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காயப்பட்டினம், உடம்புடி, சீரடியாபுரம், கொங்கராயங்குறிச்சி, ஆறாம் பண்ண, அதே நேரத்தில் குறைசேரப்பட்டினம், இன்னும் ஏராளமான ஒரு புத்தந்தருவையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஊரை சொல்லிக்கிட்டே எப்பெல்லாம் சாத்தாங்களோ, இப்படி எல்லா ஊர்களிலுமே நாம் சஹருடைய சாப்பாடு அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சஹர் சாப்பாடுங்கிற பேரில் வாலிபால் விளையாடுறது, செட்டில் விளையாடுறது, கபடி விளையாடுறது, பீச்சில் போய் விளையாடுறது, இப்படியாக நேரத்தை விளையாட்டிலேயே கழித்து விட்டு சஹர் நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பயணம் போனால் சஹர் சாப்பிட்றலான்னு சொல்லி கரெக்டாக பயணம் வந்து சஹரை சாப்பிட்டுட்டு சுபோடைய தொழுகை கூட இல்லாமல் அவங்க என்ன செய்யறானுங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் பகல் ஃபுல்லாக தூங்குறது, இரவு ஃபுல்லாக விளையாடுறது, ஏதாவது ஒரு பள்ளியில் சஹர சாப்பிட்றது, இதுதான் நிலைமையாக இருக்கிறது. இறுதி 10 லைலத்துல் கத்ர் இரவுண்டு ஒரு இரவு இருக்குதே, அந்த இரவை அடைந்தால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் வாழ்ந்து நன்மை செய்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானேங்கிற எதிர்பார்ப்பு, அதை குறித்த ஒரு விருப்பம், அதை குறித்த ஒரு ஆர்வம் என்ன செய்யல மக்கள்கிட்ட இல்லை. அதே போல் இந்த சஹர் சாப்பாடுங்கிற பேரில் உட்காந்து என்ன செய்யறது, தேவையில்லாமல் ஊரில் எவன்லாம் வாயில் மெல்றதுக்கு கிடைப்பானோ அவனையெல்லாம் வச்சு மெண்டுட்டு அங்கே உட்காந்து இருக்க மட்டும், அதாவது சிரித்து எவ்வளோ சிலம்ப முடியுமோ சிலம்பி நேரத்தை போக்கிட்டு அதே நேரத்தில் சாப்பாடு செஞ்சிடுறாங்க. சாப்பாடு செஞ்ச பிறகு வந்து திங்கிறவன்ட நிலைமை என்ன, அந்த பள்ளியில் தயிர் வச்சா, அந்த பள்ளியில் ஐஸ்கிரீம் வச்சான், அந்த பள்ளியில் 4 நாளாக போட்டானுங்க, இந்த பள்ளியில் 3 நாள் போட்டானுங்க, இங்கே உங்கள் இதில் உப்பு இல்லாமல் போச்சு, அதில் உரப்பு இல்லாமல் போச்சு, புளிப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி எப்படி கல்யாண வீட்டில் போய் பொண்ணு வீட்டுக்காரன் கடும் பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துவான், அப்படி இருந்தும் இவன் போய் அங்கே நல்ல உப்பு இல்லை உர
உறப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவானோ அதே போலயே இந்த சகர் உணவுலையும் வீணான இந்த பேச்சுக்களுக்கு ஆளாகியும், அதே போல அந்த பள்ளியில நாலு பேருக்கு சாப்பாடு இல்லையா, கடைசி நேரத்துல நோம்பாளிக்கு சாப்பாடு இல்லாம போயிருச்சான், இந்த ஃபசாது, இந்த பிரச்சனை, இந்த குழப்பம் எல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு காலேஜ் படிக்கிற பையன் தன்னோட ஊர்ல சகர் சாப்பாடுன்னு வைங்களேன், வெளியூர்ல இருந்து ஃப்ரெண்டு மாற கூப்பிடுறான், அவனுங்க அங்க விளையாடி களைச்சி எல்லாம் முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு அரை மணி நேரத்துல போயிடலாம் அம்மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க, வழியில ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பிள்ளைகளுடைய உயிர்கள் அன்று போன வருடத்துல கூட பலியானது. எதுக்காக, இங்க இருந்து கிளம்பி கீழக்கரன்லாம் போறானுங்க, அதாவது காயப்படுத்து கீழக்கர, அதாவது ஈசிஆர்ல ரேஸ் வேற வச்சுக்கிட்டு சரியான கிருக்காட்டம். அப்ப இது போன்ற நிகழ்வுகளால தான் நிறைய பேருடைய உயிருக்கும் பாதிப்பாக என்ன செய்ய முடியுது, அமல்கள் பாலா போயிருது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது போயிடுது, லைலத்துக்கு அது ஒரு இரவை எதிர்பார்த்து ஆர்வப்பட்டு அதுல நம்ம அமல் செய்வோமேங்கிற அந்த எண்ண நீயத்து போயிருது, கடைசியில உயிரும் போகக்கூடிய நிலைமை, இளமை பருவத்து இளம் வயதிலேயே உயிர் பறி போகக்கூடிய ஒரு நிலைமை. பைக் அது நைட்டு போறான், விடிய விடிய முழிக்கிறான், அவன் என்ன நிலைமையில இருப்பான், பஸ்ஸுக்கு பின்னாடி கொண்டு விடுறான், பைக்கும் பைக்கு நேருக்கு நேர் மோதிக்குது. இந்த மாதிரி ஒரு அகால மரணச்சுக்குரிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கிறத நாம நினைச்சிடும் பாக்குறோம். இதை உடனே அவன் ஏன் வர்றான்னு கேட்டு ஒரே விஷயத்துல முடிச்சிடாதீங்க. சமுதாயத்துல நிறைய பசங்க இப்படி சீரழிஞ்சு போறானு, அதற்கு நாம வழிவகுக்கிறோம். இங்க யாருக்கு வேணும், நம்ம உடனே சொல்லுவோம், பத்து பேர் பசியாளி சாப்பிடதான் போய் செய்யறான், தொண்ணூறு பேரு நல்லா இருக்கிறவன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தெருக்கு பத்து பேர் பசியோடு இருக்கிறான், பத்து பேர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, பத்து பேர் சிரமப்படுறான்டா, மூணு நாள் பள்ளியில் சகர் சாப்பாடு போடுறியா, அந்த மூணு நாளைக்கு ₹50,000 ஆகுதா, பத்து பேருக்கு ஆயிலுக்கு அஞ்சு ₹5,000 பிரித்து கொடு, பைத்தஞ்சு ஐம்பது அப்படியே கொடுக்க மாட்டேங்கிற, அதுக்கே உனக்கு ஏழை இல்லை, நீ பசியாளிக்கு உண்மையிலே சாப்பாடு கொடுக்கணும், உண்மையிலே பொருளாதாரம் இல்லை, நோன்பு நோட்கிற வீடு, ரொம்ப கஷ்டப்பட்ட வீடு நீ நினைச்சா, நிரப்பமான கூலி எல்லாவிடத்துலேருந்து வேணும்னு நினைச்சா, இந்த மாதிரி செய், ஒரு ஆளுக்கு ₹5,000 பத்து ₹50,000 பிரித்து கொடு, ஒரு மாசத்துக்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடு, அப்படி அவங்கள்ட்ட அந்த பொருள் இருக்குங்கிறாங்களா, அப்ப செலவுக்கு இந்த ₹5,000 வச்சுக்கிடுங்கன்னு கொடுங்க. அப்ப இந்த பத்து பேருக்கு கொடுக்க வேண்டிய இந்த காசை நீங்க நூறு பேர் அழைச்சி சாப்பாடு போட்டுட்டு பத்து பேர் பசியாளிக்கு சாப்பாடு போட்டோம், பசியை தீத்தோம்னு சொல்றீங்களே, ஒரு நாள் சகர் சாப்பிட்டுட்டு மறுநாள் எங்க போவான், பத்து நாளும் ஒவ்வொரு பள்ளியும் சகர், பத்து நாளும் அமல்கள் பாழா போகுது. லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ்வுடைய தூதர் பத்து நாட்களிலேயுமே சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் தூ உறங்குவதற்காக ஒரு சில நேரங்களை செலவிடுவாங்க, மேற்கொண்ட நேரங்களில் எல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. சவ்வா ஷாபானுடைய மாசத்திலேயே தயாராகிடுவாங்க ரமலானுக்காக. நாங்க அங்க இறுதி 27வது இரவுக்கே தயாரானா போதும்னு சொல்லிதானே நம்மளோட காலமும் நேரமும் போய்கிட்டு இருக்கு. அப்ப நாம சிந்தித்து பார்க்கணும், இந்த ரமலான் இந்த சகருடைய சாப்பாடு என்பது நாம நினைக்கிறோம் நோம்பாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா பெரிய நன்மை இருக்கு அது இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா இது ரொம்ப மோசம். நம்ம இந்த சாப்பாடு போடுறதுனால அவன் தொலமாண்டுக்கிறான், பள்ளிக்கு வர மாட்டுக்கிறான், ஃபர்லான தொழுகை கூட கிடையாது, சுபவுடைய தொழுகை கூட கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு கிராமப்புறத்துல ஒரு பள்ளியில தொலை வச்சுட்டு பயான் பண்ணிட்டு சாப்பாடுன்னு வைங்களேன், பத்து பேர் வயசான அப்பா உட்கார்ந்துருப்பாரு, கடைசியில் அங்கே என்ன செய்வான், அந்த சோறை வைக்கிற நேரம் தான் வருவானுங்க பசங்க. அப்படிதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ இதனால இதை பேணுதல்ங்கிற அடிப்படையில் இந்த சகருடைய சாப்பாடை இது போன்ற இடங்களில் நிறுத்துறது ரொம்ப ஹைரு. அந்த பணத்தை கொண்டு நம்ம ஊர்களில் நோயாளிகள் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் பொருளாதார தேவையுடையவங்க இருக்கிறாங்க, அதே போல கல்விக்கு பொருளாதார கல்வி அதாவது படிக்கிறதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுவோர் இருக்கிறாங்க, மருத்துவங்கிறது ரொம்ப மஸ்டா இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் பாதிப்படைஞ்சு இருக்காங்க. அப்ப இதற்கெல்லாம் லெட்டரை வாங்கிட்டு வேற ஊர்ல போய் வசூலை பண்றதுக்கான ஒரு சூழல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது போன்ற பணங்களை எல்லாம் இந்த மக்களுக்கே கொடுத்து உதவுனா என்ன, நம்ம ஊர் மக்களுக்கு நம்மளே கொடுத்தா என்ன, நம்ம உடனே சொல்லுவோம் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் போய் இருக்கிறாங்க, நம்ம ஏன் நான் இன்னும் கொடுப்போமே, எவ்வளோ தேவையுடையவங்க இருக்காங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுற ஒரு மாதத்துக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணுறவனுக்கு இன்றைக்கி வாழ்கிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்குது, பொருளாதாரங்கிறது ரொம்ப தேவையுடையதாக இருக்குது, பொருளாதாரமே தேடப்போக முடியாத நிலைமையில் சில வீடுகளில் ஆண்கள் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன, ஒரு லேடிஸ் வந்து அந்த கடையில் வேலை செய்கிறா, இந்த கடையில் ஒரு பொம்பளை நிற்கிறா, முஸ்லீம் பொம்பளை இந்த கடையில் நிற்கிறா, அந்த கடையில் நிற்கிறா, பஜாரில் வந்து நிற்கிறா அப்படின்னு குத்தங்காண்டுறமே, ஆனால் அவள் எதுக்காக நிற்கிறா, எதுக்காக ஒரு கடையில் போய் சம்பளத்துக்கு நிற்கிறா, எதுக்காக அவள் விரும்பாத நிறைய பார்க்குறோம் மல்லிகை கடையில் அங்கங்கெல்லாம் முஸ்லீம் பெண்கள் வேலை செய்யலாம், வேலை செய்யக்கூடாதுலாம் கிடையாது, ஆனால் நம்ம உடனே சொல்லிடுவோம் அவங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா இவங்ககிட்ட, ஆனால் எதுக்காக அந்த சொல்யூஷன் என்ன, பொருளாதாரம்,
கணவனை இழந்திருப்பாங்க. கணவன் இருந்தும் அவனுக்கு இயலாம இருக்கும், சம்பாத்தியங்கிறது பண்ண இயலாம, கால் ஊனமா இருப்பான், ஏதாவது ஒரு சூழல் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் ஒரு தொழிலுக்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் இது போன்ற பொருளாதாரத்தை வச்சு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஏன் இப்படி காலங்காலமா சோத்த போட்டே இந்த சமுதாயத்தை சோத்து மாடர்களாவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆக்கி வச்சிட்டோம். அப்ப இதுல நன்மைன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு நன்மையை சொல்லட்டுமா, இந்த சகர் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை நாம சொல்லித்தரோம். மார தூரமான நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். தேடி போங்க, எந்த வீடு கஷ்டப்பட்ட வீட தேடி போங்க, அந்த காசு அப்படி அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட நிலைமையை மாத்துங்க. எல்லா வருடங்களிலும் அவங்க பேரன் பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுட்டு, ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு, போன வருஷம் பாத்திமாவை கொடுத்தோம், இந்த வருஷம் பாத்திமாவை தேடி போவாதீங்க. பாத்திமாவோட நிலைமைய லிஸ்ட்ல இருந்து எடுக்கிற அளவுக்கு அவன் நிலைமையை மாத்துறதுக்காக பொருளாதாரத்தை கொடுங்க. 10-100 பேருக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறத ஒரு குடும்பத்தை ஒரு வருடத்துல வாழ வைங்க, அதுக்கான சூழலை ஏற்படுத்துங்க. அவங்கள்ட்ட நிலைமையை அறிஞ்சு அதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துங்க. ஆனா நாம நினைச்சிடறோம், ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிடறோம், யாரெல்லாம் பசியாளி, ஒரு 50 மூட்டை அரிசியை கொண்டு வந்து அத்தனை பசியாளிக்கு என்ன செய்யறோம், ரமலான் மாசத்துல கொடுக்குறோம். ஏன்பா இவங்களை இப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்க போறியா, உனக்கு நன்மை வேணுங்கிறதுக்காக. அப்ப நீ 10 பேருக்கு கொடுக்கறத நீ ஒரு குடும்ப ஒரு 2 குடும்பத்தை நீ ஒரு வருடத்துல தேத்துனா 10 வருஷத்துல 10-20 குடும்பம் என்ன செய்யும், சீராயிரும். அவங்க நீ ஒரு வாட்டி உதவுற, 2 வாட்டி உதவுற, அவங்க சரியான ஒரு சூழல் இல்லை, அவங்க இப்படித்தான் இருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்த குடும்பத்துக்கு செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நாம என்ன செய்யறோம், எவன்லாம் பசியாளி, எவன்லாம் தேவையுடையவன், அவன் லிஸ்ட போட்டா ஆண்டாண்டு காலத்துக்கு வாப்பா கொடுப்பாரு, வாப்பாவுக்கு பிற மகன் கொடுப்பான், மகனுக்கு பிற பேரன் கொடுப்பான், இப்படித்தானே போய்கிட்டு இருக்கிறோம். பேரன் வரைக்கும் அந்த லிஸ்ட் படி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறான், ஏன் கொடுக்கணும். நீங்க அவங்களோட நிலைமையை மாத்துங்க. அவங்களுக்கு 50 ரூபா கொடுக்குற இடத்துல 5000 ரூபா கொடுங்க. அவங்களுக்கு தொழிலுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் செய்யலாம். இதுல எல்லாம் உங்களுக்கு மகத்தான கூலி ரப்பல் ஆலமீன் தருவான். அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்துருச்சு, அதுக்கப்புறம் கையேந்திர சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னு வைங்கள, உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி அளப்பரியது ரப்பல் ஆலமீன். நீங்க 100 பேரை கூப்பிட்டு இந்த சாப்பாடை போடுறதுக்கு, அப்ப இந்த சாப்பாடு கூடுமா கூடாதான் ஆய்வு செய்யறதை விட இவ்வளவு பாதகமான விஷயங்கள் இந்த சாப்பாடை போடுறதுனால இருக்கு. இவாத மெயின் மிக மிக முக்கியமானது அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் இளைஞர்களும் நடுத்தரவாதிகளும் என்ன செய்யறாங்க, தூரமாகறாங்க. வீணாக பேசியே நேரத்தை கழித்து அந்த சாப்பாடை போடுறோங்கிற பேர்ல ஒரு 10 பேர் அதுக்காக பெரிய முஸ்திபெடுத்து கடைசியில சுபூடையை தொழுக கூட இல்லாம திண்ணையில போட்டு தூங்கிடுறான் சாப்பிட்டுட்டு. அதுதான் நிலைமை. ஊர்ல இருந்து கிளம்பி வர்றான், சாப்பிட்டோன்னு ஊருக்கு போகணும் வச்சான் அப்படின்னு சொல்லி இங்கேயும் தொழுவாம கடைசியில ஊர்லயும் போய் தொழுவாம அவன் என்ன செய்வான், பகல் ஃபுல்லா உறங்குறதும் இரவு ஃபுல்லா அந்த மாதிரி சோத்துக்காக அலையிறதுங்கிற நிலைமை ஆயிட்டு, இரவு ஃபுல்லா நின்று வணங்குறதும் பகல்ல நோன்பு நோக்குறதுங்கிறது தான் இதுல நன்மையை பெற்று தரும். ஆனா அங்க இரவு ஃபுல்லா சோத்துக்கு அலையிறதும் பகல் ஃபுல்லா தூங்குறதுங்கிறது நன்மையை பெற்று தருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, ரமலானுடைய மாதம் நோன்பை ஒருத்தன் அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், அவன் நாசமா போட்டுங்கிறாங்க, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்றாங்க. அதே போல நேரத்தையும் காலத்தையும் எப்படி வேஸ்ட் ஆக்க முடியுமோ, எப்படிலாம் வேஸ்ட் ஆக்கலாமோ அப்படிலாம் நம்ம ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அல் குர்ஆன்ல 63 அத்தியாயத்தினுடைய 11வது-10வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மின் கபுலி அஹதுக்குமுல் மௌத் فيقول ربي لولا اخرتني الى اجل قريب فصدق واقوم من الصالحين. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருமுன் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில மக்களுக்கு கொடுக்கட்டும், செலவு செய்யட்டும், அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம் என் இறைவனே சிறிது நேரம் எனக்கு அவகாசம் தரமாட்டையான்னு சொல்லி அவன் கேட்பான். கால வரையறை என்னை நீ பிற்படுத்த கூடாதான்னு கேட்பான். நான் தான தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகுவேன், நீ எனக்கு நேரத்தை தா, நான் நல்ல வழியில செலவு பண்ணி நல்லவங்களில் ஒருவத்தனா நான் ஆயிருவனே ஆகுவா அப்படின்னு அவன் கேட்பான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலையு ஆஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்தவும் மாட்டான், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், கொஞ்சம் கூட அவகாசம் தரமாட்டான். மலக்குள் மௌத்து வந்து தொண்டை குழியில ரூக அடைக்கிற நம் கல்லாயுதி தொரோக், தொண்டை குழியில் ரூக அடைக்கிற நேரம் ஒகையில மன்றாக், அன்றைக்கு உங்களை அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர், அதிலிருந்து உங்களை மீட்டக்கூடியவர் யார், அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இன்றைக்கு நேரத்துல காலத்துல வேஸ்ட் ஆக்கிட்டு தொண்டை குழியில ரூ அடைக்குமே, அந்த நேரத்துல இறைவா எனக்கு அவகாசம்
அவகாசம் கொடு. நான் ரமலானை வீணடித்தேன், குரான் ஓதாமல் இருந்தேன், தொழாமல் இருந்தேன், சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி அதே நேரத்தில் வீணான விளையாட்டு விளையாட்டின் நேரம் காலத்தையும் நான் வீணடித்தேனே யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறாமல் இருந்தனே, எனக்கு கால அவகாசம் தாமே, உன்னுடைய பாதையில செலவிடுவேனே, உன்னை நினைவு கூறுவேனே, அதற்கு பின் என்னோட உயிரை இடேன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நமக்கு அவகாசம் அளிக்க மாட்டான். அதற்கு முன் எத்தனையோ அவகாசங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த அவகாசங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி ஹால் டிக்கெட் வாங்கிட்டு பரீட்சை ஹாலில் போய் நிற்கும் போது எத்தனையோ நாட்களை வீணடிச்சிட்டமே படிக்காமல் இருந்துட்டோமேனு ஒருத்தன் வருந்துவானோ அவன் பிற்காலத்தில் பரீட்சை எழுதியிடலாம் அந்த உலகத்தில். அதே போல் நாளை மறுமையில் நிற்கிற பொழுது உலகத்துடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டோமே, ஒஜா ரப்புக்கவள் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அனைவருக்க உமது இறைவன் வருகிற பொழுது ஒஜியோமை திம்பி ஜஹன்னம், நரகம் உங்களை நோக்கி கொண்டு வருகிற பொழுது அந்த நேரத்தில் மனிதன் சொல்வான், யோமை தி எத்த தக்கருள் இன்சான் வாழ்நாள் அகுதிக்கிறா, இறைவா இந்த நினைவூட்டல் எங்களுக்கு இந்த உலகத்தில் தரப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணடித்து விட்டோமே வீணடித்து விட்டோமே என்று நாங்கள் புலம்புவோம் என்று அல்லாஹ் ரப்பலாலமீன் சொல்றோம். அப்படிப்பட்ட புலம்பலுக்குரியவர்களாக நாம் மறுமையில் ஆகிவிடக் கூடாது. ரமலானுடைய மாத நோன்பை நாம் நோக்கத்தோடு நோற்று அதனுடைய பலனையும், தர்மம் செய்கிற நேரத்தில் அந்த தர்மத்திற்கான பலனையும், ஜக்காத்து கொடுக்கிற நேரத்தில் அதற்குரிய பலனையும், ஹஜ்ஜு செய்கிற நேரத்தில் அதற்குரிய பலனையும் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் பெறக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இப்அசு குல்லு அபுதீன் அலா மாமா சாலை, ஒருவன் மரணிக்கிற பொழுது எந்நிலையில் இருக்கிறானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். சோத்துக்காக பயணம் போறான், ஆக்சிடென்ட் ஆகி சாவுறான், என்னத்துக்கிட்ட போனான்னா சகர் சோத்துக்காக போனேன், ஏன்னா உன் வீட்டில் சோறு இல்லாமல் இருந்துச்சுன்னு நல்லா கேட்பான், உனக்கு நான் அருள் தரலையான்னு நல்லா கேட்பான், உனக்கு உணவு வழங்கலையான்னு நல்லா கேட்பான், எதுக்காக மூத்தா போறான். அதே போல தொலைக்காட்சியை பார்த்துட்டு மூத்தா போயிட்டோமா, அதற்கு அது அதே போல எழுப்பப்படுவான். நாளைக்கு வாலிபால் விளையாடிக்கிட்டு நோம்பு நொடிச்சுட்டு வாலிபால் விளையாடிக்கிட்டே மூத்தா போனோம்னா அப்படியே எழுப்பப்படுவான் நாளைக்கு. அப்ப வீணான காரியங்களை கொண்டு, வீணான செயல்பாடுகளை கொண்டு நம்முடைய மரணம் நிகழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் அப்படியே நாளை மறுமையில் எழுப்புவான். அல்லாஹுவை நினைவு கூறியவர்களாக, ருக்கு செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக, குரானை ஓதியவர்களாக, சத்தியத்தை பெற மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னவர்களாகவே நம்முடைய ரூஹு பிரிய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றமான வாழ்வை நமக்கு அளிப்பான். அப்படி அந்த வாழ்வுக்குரியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வேறொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.